सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधके शरण्ये त्र्यम्बे गौरीनारायणी नमोऽस्तु ते वेल्वेल्मुरुहा வெற்றிவேல்முருகனுக்கரகரோகரா. புதியோம் நேர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசி பலன்கள் சுங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிட சாம்ராட் மகேஷயர். ஒவ்வொரு அணுதினமும் நம்ம பார்க்கக்கூடிய இந்த அற்புதமான பிரத்யேகமான நிகழ்ச்சியில் ஆன்மீக தகவல் ரொம்ப பிடித்தமான ரொம்ப உபயோகரமான சில விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நான் எந்த இடத்துக்கு போகும்பொழுதும் சார் உங்கள் ஆன்மீகத்தில் நான் ஃபாலோ பண்ணுறேன், எனக்குள்ளே ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள் நடக்கிறதுங்கிற ஒரு பெரிய அனுபவம். அதே சமயத்தில் பார்த்துட்டுனா விஎஸ்எம் ப்ரோக்ராம் டெய்லி நிறைய விஷயங்கள் அவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரம்மாண்டத்தையும் மாற்றத்தையும் உங்கள் வாழ்க்கையில் சார் இதை மாதிரி தான் சார் நிறையா கிண்டல் கேலி பேசுகிறா, எனக்குள்ளே இருக்கக்கூடிய வருத்தங்கள்லாம் போகணும் சார், மாற்றங்கள் நிகழணும் அப்படின்னு நினைக்கிறவா தாராளமாக இந்த டெய்லி ஆன்லைன் கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். நம்ம அஸ்ட்ராலஜி டீம் ரொம்ப அழகாக வைதீக வாஸ்து நியூமராலஜி ஜோதிட சம்பந்தமான விஷயங்களுக்காக அப்பாயின்மெண்ட்ஸ் கிரியேட் பண்ணி அதை உங்களுக்கு எடுத்து சொல்கிறாங்க. சாது யாத்ரா வரக்கூடிய பிப்ரவரி மாதம் 15-16, இதில் சாதுக்களுக்கு நம்ம அன்னம்பாளிப்பு, நிறைய பேருக்கு நம்ம வந்து நிறைய நல்ல விஷயங்கள் எடுத்து பண்ணுறோம், இதில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவா. சக்திகள் எப்போவுமே பார்த்துட்டேன்னா ஒருங்கிணைந்து செயல்பட பொழுது அது மிகப்பெரிய பிரம்மாண்டத்தை நோக்கிய பயணமாக இருக்கும். இறைவனுக்கு நாம் செய்யக்கூடிய தொண்டு, அடியார்களுக்கு செய்யக்கூடிய அற்புதமான தொண்டு, அது மிகப்பெரிய ஒரு பலனை கொடுக்கறதா இருந்துருக்கும். அப்பேற்பட்ட அந்த அற்புதமான விஷயங்கள் நீங்களும் ஜாயின் பண்ண நினைக்கிறவா. 7397394829 7358409 7358409425 இந்த எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், அவங்க டீட்டெயில்ஸ் தருவாங்க. சரி, இன்றைக்கு உண்டான நாள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு ஆன்மீக டிப்ஸ் பார்க்க போகிறோம். சார் முந்தி மாதிரி எனக்கு எதுவுமே இல்லை சார், ஏதோ ஒரு தடங்கள் ஆகிட்டே இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படின்னு நினைக்கிறவா. முந்தி ரெகுலராக ஒரு கோயிலுக்கு போயின்னு இருப்பாங்க, அது இப்போது நிறையா தடங்களாக இருக்கும், அதை திருப்பி கண்டினியூ பண்ணுங்கள், திருப்பி பழைய மாதிரி இருக்கக்கூடிய மாற்றங்கள் வரும் அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கு உண்டான ஆன்மீக டிப்ஸ் நிறையா பேர் நம்ம சொல்லி கேட்டிருப்போம், நம்மளே சொல்லியிருப்போம், இதை திருப்பி செய்து பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் வெற்றியை கிடைக்கக்கூடியதாக இருக்கும். சரி, இன்றைக்கு உண்டான ஆன்மீக டிப்ஸ் பார்த்தோம் இல்லையா, இன்றைக்கி நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோங்க. 24/1/2022 ஸ்ரீபலவ வருஷம் தை மாதம் 11ஆம் திருநாள் திங்கக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் ஹஸ்த நட்சத்திரம், காலை 9:23 வரை, பின்பு சித்திரை. இன்றைய திதி சஷ்டி, காலை 7:23 வரை, பின்பு சப்தமி. சந்திராஷ்டம நட்சத்திரம் பூரட்டாதி, கும்பம் மீனம். நல்ல நேரம் காலை 6:30-7:30 வரை ராகுகாலம், காலை 7:30-9:00 வரை யமகண்டம், காலை 10:30-12:00. இன்றைக்கி பார்த்துட்டேல அப்படின்னு சொன்னால் அஸ்தம் முடிஞ்சு சித்திர நட்சத்திரம், காலையில் 9 சொச்சம் வரைக்கும் மேலே உங்களுக்கு சித்திர நட்சத்திரம் இருக்குது. காவல்துறையில் பணியாண்டின் இருக்கவா, அதே சமயத்தில் பார்த்துட்டேலாம் நெருப்பு சம்பந்தமாக ரயில்வே துறையில் வேலை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங் எடுத்து பண்ணுறவங்களுக்கெல்லாம் இந்த நட்சத்திரம் சம்மந்தப்படும். விவசாயம் பண்ணிட்டுருக்குறோம், ஃப்ரூட்ஸு விற்பனை பண்ணிட்டுருக்கோம், ஹோல்சேல் ரீட்டைல், அதுமாதிரி வெஜிடபிள் சம்மந்தமாக பண்ணிட்டுருக்கவங்க, மூலிகை செடி வச்சுட்டுருக்கிறவங்க, தோட்டம் வச்சுட்டுருக்கிறவங்க, விவசாயம் பார்த்துட்டுருக்கிறவங்களுக்கு, மருத்துவம் பார்த்துட்டுருக்கிறவங்களுக்கு, மருத்துவராக இருந்துருக்கிறவங்களுக்கு, மருந்து கடை வச்சுட்டுருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த நட்சத்திரம் தான். சார் நீங்கள் சொன்ன மாதிரியே எனக்கு இந்த தொழிலில் தான் இருக்கேன், ஆனால் சின்ன சின்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவா, தாராளமாக இந்த தினத்தில் செவ்வாய் பகவானுக்கு ரெண்டு தீபம் ஏற்றி பாருங்கள், மிகப்பெரிய உங்களுக்கு ஒரு மாற்றங்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கும், உங்களுடைய பிரச்சனைகள் தீரும், அல்லது முருகப்பெருமானுக்கு விளக்கேற்றுங்க. இன்றைய தினத்துக்குள்ள நட்சத்திர சிறப்புகள் பார்த்துட்டோம் இல்லையா. சரி, இன்றைக்கி நட்சத்திர பிறந்தநாள் தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு புதுயுகம் ராசி பலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கணும். 12 ராசிக்கு உண்டான பிரத்யேக பலாபலன்களை இதோ பார்க்க போகிறோம். மேஷராசி அன்பர்களே, அமைதியாக இருந்து சில காரியத்தை சாதிக்கிறதுக்குண்டான அற்புதமான தினம் இன்றைய தினத்தில் பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால், எண்ணிய காரியங்கள் வெற்றி உண்டு, சில நேரங்கள் கொஞ்சம் கடுமையாக நான் கோவப்படுவேன், சில விஷயங்கள் வந்து யதார்த்தமாக சில சங்கடங்கள்லாம் இருந்துருக்கும், அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் அது சரியாகும். நல்லது எதிர்மறையானது இந்த ரெண்டையும் வச்சு யோசித்து பார்க்கும்பொழுது பார்த்திங்கன்னா, பயம் நிறைய தீராத யோசனை, கோபம் வரும்பொழுது நமக்கு ஆப்போசிட்டாக திங்க் பண்ணுறோம், அதை விட்டுட்டு பாசிட்டிவாக திங்க் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு சக்ஸஸ் கூடி வரக்கூடியதாக இருக்கும். மேஷராசி நண்பர்களுக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 7, நிற மஞ்சள். வழிபாட்டுக்கு உண்டான தெய்வம் காமாட்சி வழிபாடு, வெற்றி வழிபாடு. ரிஷபராசி என்பர்களே, எண்ணிய காரியங்கள் அமோகமாக நடக்கக்கூடியதாக இருக்கும், நீங்கள் விருப்பப்பட்ட காரியங்கள் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். வேலையாட்கள் இடமாற்றம் விசேஷ பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும், வேலை இடமாற்றமும் நிச்சய நல்ல மாற்றமாக இருந்துருக்கும். பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உருவாக்கணும், நம்ம பெரிய தொழில் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய காரியங்கள் ஒவ்வொன்றாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. யோசனையை விட செயல்களில் ஈடுபடுங்க, உங்களுக்கு அனுகூல்யம் பிறக்கக்கூடியதாக இருந்துருக்கும், நல்ல நபர்கள் உங்கள் கூட வந்து சேருவாங்க. இந்த தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 7, நிறம் காவி. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காமாட்சி வழிபாடு, வெற்றி வழிபாடு.
மிதுன ராசி என்பர்களே, நிறையா விஷயங்கள் ஓய்வெடுத்து சில காரியத்தை பண்ணுவோம். மற்ற வந்து என்னாச்சு என்னாச்சுன்னு கேட்பா, உடல் ஆரோக்கிய விஷயங்கள் தான். ஆரோக்கியத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க, அரசாங்கம் சொல்லக்கூடிய விஷயங்களை கடைப்பிடிங்க. அதே சமயத்தில் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால், உங்களுடைய சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முன்ற பழைய பழமொழி உண்மையாக அது உண்மைதான். அதாவது நம்மளுடைய ஆரோக்கியம் இருந்தால் தான் எல்லா காரியத்தையும் சாதிக்க முடியும். இதை மனசில் வச்சுட்டு செயல்பட்டலாம், மிகப்பெரிய மாற்றம் பிரம்மாண்டங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். நல்ல நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு அனுகூல்ய விஷயங்கள் நடக்கக்கூடியதாக இருக்கும். இந்த தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 9, நிறம் கருணீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பிள்ளையார் வழிபாடு, வெற்றி வழிபாடு. கடகராசி என்பர்களே, யதார்த்த மறதி, ஒரு விஷயத்தை நம்ம வந்து மறந்துவிட்டோம் அல்லது தட்டி கழிச்சுட்டோம், அப்புறம் பார்த்துப்போம் அப்படின்னு நினைக்கக்கூடிய காரியங்கள்லாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அதாவது நம்ம காஸ்ட்லியான பொருட்களை கொண்டு போயிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதை மறந்துவிட்டோம்னா என்ன ஆகிறது? முக்கியமான சப்ஜெக்ட் இன்றைக்கி ஒரு நபரை சந்திக்கணும், அவள் கொடுத்த வேலையை பண்ணணும், அதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அப்போ தான் வருமானங்கள் கூடி வரும். கொஞ்ச நாள் கான்சன்ட்ரேட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வருமானங்கள் கூடி வரும். கான்சன்ட்ரேட் பண்ணாமல் இருந்து பாருங்கள், வருமானங்கள் இழந்துடும். அப்போது இந்த மறதி தான் இதுக்கு ரெண்டுக்குமே ஒரு பிரதான காரணம். இந்த மறதி போயிடுத்துன்னா லைஃப்பில் ரொம்ப சக்ஸஸ் ஆகும். எதை மறக்கணும்? ரொம்ப பிடித்தமானவன் நம்மக்கிட்ட போட்ட சண்டையை மறக்கணும். நம்மக்கிட்ட ஏதாவது ஒரு விஷயத்தை சொன்னது அதை மறக்கணும். யதார்த்தமாக பேசணும். மற்ற எதை மறக்கக்கூடாது? காஸ்ட்லியான பொருட்களையும் நம்ம ரொம்ப முக்கியத்துவமான விஷயங்களையும் மறக்கவே கூடாது. கடகராசி என்பர்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமான ஃபீல்டில் இருக்கா, ஃபினான்ஸ் சம்மந்தமாக இருக்கா, பேங்க்கில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காளுக்கு அனுகூலியம் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புத எண் 7, நிறபடவர் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு பகவான் வழிபாடு, வெற்றி வழிபாடு. சிம்மராசி அன்பர்களே, ஊடகத்தில் பணியாற்றின் இருக்கவா, அதே சமயத்தில் சினிமா சம்மந்தமான துறைகளில் இருக்க, அரசியலில் இருக்கிறவளுக்கு அனுகூலியம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். அரசாங்க உத்தியோகம் எதிர்பார்த்தவளுக்கு நிச்சயமாக அது கைகூடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆசிரியராக இருந்திருக்கும், ஆன்லைன் சம்மந்தமான கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்கவளுக்கு வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கி சகோதர சகோதரிக்கு உங்களால் முடிஞ்ச நல்ல விஷயங்கள் எடுத்து பண்ணுவேல், அவளுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. சிம்மராசி அன்பர்களுக்கு எழுத்துப்பூர்வமாக ஏதாவது பண்ணும்போது கவனம் தேவை. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 3, தினம் மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு, வெற்றி வழிபாடு. கன்னிராசி என்பர்களே, நன்மை பயக்கக்கூடிய நல்ல நாள். நல்ல மனிதர்களுடைய உங்களுக்கு பெரிய நட்புகள் உங்களுக்கு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பணவரவுகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். சில நேரம் ஏற்பட்ட, சில நேரம் யோசித்த சில காரியங்கள்லாம் உங்களுக்கு வெற்றியை கூடி வரக்கூடியதாக இருக்கும். யதார்த்தமாக பேசுவேல், யதார்த்தமாக பழகுவேல், அது ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நல்ல நண்பர்கள் மூலமாக சில அனுகூல்யமான விஷயங்கள்லாம் கைகூடும். சில நேரம் இல்லாதவாளை பற்றி பேசுகிறது அறவே தவிர்த்துக்கிறதுங்கிறது, காலை வேலைகளில் கொஞ்சம் டென்ஷன் ஆகல, அதுக்கப்புறம் சரியாயிடும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 8, நிறம் கருணீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடு, வெற்றி வழிபாடு. துளாராசி என்பர்களே, யதார்த்த கவலைகள் இருக்கும். இது செய்யலாமா வேண்டாமாங்கிற யோசனை வந்துடுத்துனாலே அதை விட்டுடுங்க, செய்யலாம், சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவான திங்கிங் இருந்ததுன்னா அது நிச்சயமாக உங்களுக்கு கைகூடக்கூடியதாக இருந்திருக்கும். ஆஃபீஸில் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள், வேலை தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், கடன் சம்மந்தமான சுமதி, இதெல்லாம் பல நேரங்களில் யோசிப்பீங்க. எல்லாம் பண்ணுறோம் ஆனால் எனக்கு வெற்றி கிடைக்கலையேங்கிற கவலைகள் இருந்துருக்கும். இறைவன் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு சக்ஸஸ் கொடுப்பார், ஒரு மாற்றம் கொடுப்பார், ஒரு நேரம் கொடுப்பார், அதில் ஜெயிங்க. இன்றைக்கு தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 7, நிறம் பல வர்ண என வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அம்பிகை வழிபாடு, அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. விருச்சிகராசி என்பர்களே, ஆதாயங்கள் கூடி வரக்கூடிய அற்புதமான நாள். யதார்த்த விஷயங்களை பற்றி யோசிங்க, மற்றவா சொல்கிறத அப்படியே எடுத்து நம்பிடாதீங்க. உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய யோசனைகள் உங்களுக்கு பெரிய கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நிறையா அன்னதானம், நிறைய நல்ல விஷயங்கள் எடுத்து பண்ணுவீங்க, அது ஒரு மன நிம்மதியை தரக்கூடியதாக இருக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய வயசானவங்களை கூடமாட இருந்து கவனித்துக்கொள்ளுங்கள். நல்ல நபர்கள் உங்களுக்கு அற்புதமான சில விஷயங்கள் எடுத்து சொல்லுவாங்க. இருப்பினும் பெரியவங்க சொல்லக்கூடிய காரியத்தை கேட்டு உங்களுக்கு என்ன தோன்றதோ அது கூட மெர்ஜ் பண்ணி அந்த காரியத்தை பண்ணும்போது அற்புதமான பலன்கள் கூடி வரும். ஒன்று, நம்ம தேர்ந்தெடுத்த முடிவு நம்மளுக்குள்ளே இருக்கணும். அப்படி இல்லைன்னா பெரியவங்க சொல்லக்கூடிய விஷயத்து கூட நம்மளோட சேர்ந்து பண்ணணும். இந்த ரெண்டத்தையும் நீங்கள் மனசில் வச்சுருந்தீங்கன்னா மிகப்பெரிய மாற்றங்கள் கூடி வரும். இந்த தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 7, நிற பலவர நேரம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சக்தி வழிபாடு, வெற்றி வழிபாடு. தனுர்ராசி என்பர்களே, நல்ல நாள் இன்றைய தினம். நண்பர்கள் மூலமாக சில காரியத்தை சாதிக்கொள்ளக்கூடிய அற்புதமான நாள். ரொம்ப நாளாக முடியாத விஷயங்கள்லாம் இன்றைய தினத்தில் பேசி இந்த காரியத்தை வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சில நேரங்கள் சில விரயங்களாகவும் ரொம்ப அன்பானவா, ரொம்ப பிரியமானவா உங்கள்கிட்ட பேசாமல் இருக்கும்போது அது ரொம்ப மன வருத்தத்தை கொடுக்கும். குழந்தைகளை வெளியில் கூட்டிகிட்டு போகும்போது, வண்டியில் வாகனங்களில் போகும்போது கவனம் என்பது தேவை. அதுமாரி நிதானமாக கூட்டிகிட்டு போகணும். ரோட்டில் கிராஸ் பண்ணும்போதோ ரோட்டில் இருக்கும்போதோ நம்ம எந்த பக்கம் வாழை சேஃபாக வச்சுக்கணுமோ அதில் முக்கியத்துவம் கொடுக்கணும். அதே சமயத்தில் யாரையும் நம்பி வீட்டுக்குள்ளே விடுறது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. சில முக்கியமான பொருட்களை பத்திரமாக வைத்துக்கொள்ள வேண்டும். தெய்வ வழிபாடு உங்களுக்கு ஒரு பெரிய மன திருப்தியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சொந்த பந்தங்களில் யாராவது ரொம்ப முக்கியமானவாளுக்கு ஏதோ ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னால் அது உங்களுக்கு மன வருத்தத்தை கொடுக்கும். தனுர்ராசி என்பர்கள் அக்கௌண்ட் சம்மந்தமாக ஆடிட்டிங் சம்மந்தமாக இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் எடுத்து பண்ணுவீங்க, சக்ஸஸ் ஆகும். அடுத்த
வரக்கூடிய சில நிகழ்வுகளை பற்றி நிறைய யோசிப்பீங்க, பேசுவீங்க. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 9 தினம் கருணியில் வழிபாட்டுக்குண்டான தெய்வ நவக்கிரக வழிபாடு வெற்றி வழிபாடு. மகரராசி நண்பர்களே, லாபங்கள் கூடி வரக்கூடிய நல்ல நாள். அமோகமான நண்பர்கள் உங்களுக்கு பெரிய உதவிகள் செய்வாங்க. யாரும் உதவி செய்கிறது இல்லையே சார் அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறவாளுக்கு இறைவன் நிச்சயமாக நின்று உதவி செய்வார். எல்லா காரியங்களும் உங்களுக்கு கூடி வரக்கூடியதாக இருக்கும். யோகா கிளாஸ் வச்சுருக்குவா, யோகா ஆசிரியராக இருந்துருக்குவா, அதே சமயத்தில் ஸ்கூலில் ஒர்க் பண்ணிட்டுருக்குவா, லெக்சராக இருந்துருக்கவா, ப்ரொஃபஸராக இருந்துருக்குவா, மெடிக்கல் சம்மந்தமான ஒர்க்கில் இருக்கவா, இரும்பு சம்மந்தமான துறைகள் இருக்கிறவாளுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதா. இன்றைய தினத்தில் மகரராசி அன்பர்கள் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 7 நிறமஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சக்தி வழிபாடு வெற்றி வழிபாடு. கும்பராசி அன்பர்களே, இந்த தினத்தில் நிறைய யோசனைகள் இருக்கும் பார்த்தலா, இது முடியுமா முடியாதா, இந்த பலவிதமான யோசனைகள் நமக்கு பலவீனத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பலத்தை கொடுக்கறது எது? நம்மளால் முடியுங்கிற காரியம். முடியாதுங்கிறது நமக்கு பலவீனத்தை கொடுக்கும். அப்படி இருக்கும் பொழுது நம்மளுடைய நாள் நட்சத்திரம் நமக்கு சாதகமாக இருந்தால் எல்லா காரியம் வெற்றி, இல்லைன்னா நமக்கு தடங்களாகும். நீங்கள் திடீர் பண வரவுகள் வரும். புரட்டாத நட்சத்திரக்காக பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாளாக இந்த தினத்தில் உண்டு. உங்களை தேடி வரவாட்ட நீங்கள் எடுத்து சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நல்ல விஷயங்கள் மட்டும்தான். எதிர்மறையாக மற்றவாளை பற்றி பேசுகிறத தவிர்த்துக்கணும். அதே சமயத்தில் இன்றைக்கி அவசியம்னா பிரயாணம் பண்ணலாம், இல்லைனா பிரயாணம் வேண்டாம். உடல் ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. பண விவகாரங்களில் கவனம் தேவை. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்ட எண் 8 தினம் கருணியில் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அம்பாள் வழிபாடு வெற்றி வழிபாடு. மீனராசி நண்பர்களே, நல்ல சொல் நல்ல விஷயங்கள் எடுத்து பேசுவீங்க. மன ஆறுதலாக இருந்துருக்கும். நிறையா வார்த்தைகள் நம்ம சொல்லும் பொழுது அது பிறர் கேட்டு அதை ரசிக்கும் பொழுது நமக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். என் வாழ்க்கையில் மாற்றமாயிடுதுன்னு சொல்லும்போது ஒரு பெரிய நன்மையை கொடுக்கும். இன்றைய தினத்தில் பார்த்துட்டே அப்படின்னு சொன்னால், புரட்டாத நட்சத்திரத்துக்குவா கவனம் தேவை. வாகனத்தில் வேகமாக போகிறத குறைச்சிக்கிறது நல்லது. இரவு நேர பிரயாணம் தவிர்த்துக்கிறது நல்லது. அதே சமயத்தில் பார்த்துட்டே அப்படின்னு சொன்னால், யாட்டியாவது ஒரு காரியத்தை நம்ம வந்து கன்ஃபார்மாக நான் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த சத்தியத்தை எப்போவுமே மெயின்டைன் பண்ணணும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 7 நிறமஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு பகவான் வழிபாடு வெற்றி வழிபாடு. 12 ராசிக்குண்டான பிரத்யேக பலாபலன்கள் பார்த்துட்டு அடுத்து ஆன்மீக தகவல். இன்றைக்கி ஆன்மீக தகவல் தாந்திரிய பிராயத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, அதாவது நம்ம லைஃப்பில் வந்து எப்போவுமே ரொம்ப கவலைப்பட்டுகிட்டே இருப்போம். யதார்த்தமாக ஏன் எனக்கு என் உனக்கு மட்டும் இப்படி ஆகிட்டே இருக்கேன், ஏன் என் லைஃப் மட்டும் இப்படி ஆகிட்டே இருக்கே அப்படிங்கிற ஒரு கவலைகள் நமக்கு இருந்துகிட்டுருக்கும். எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப அழகாக யோசிச்சுக்கோங்க. ஒரு சர்ட்டன் பீரியடு வரும். ஒரு லைஃப்பில் சில பேர் ஜெயித்ததுக்கு சில காரணமாக இருக்கும். நம்மளே சொல்லுவோம், இப்போ நேற்று வரைக்கும் இப்படி இருந்தார், இன்றைக்கி பாரு இப்படி எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கார். அப்போது நேரம் வரதை கரெக்டாக பயன்படுத்திட்டோம்னா போதும், அந்த காலம் வரதை சரியாக பயன்படுத்திட்டோம்னா போதும், அந்த இடத்துல நம்மளுடைய முழுமையான எண்ணங்களை நம்ம வந்து மனக்குவியலில் சரியாக வைத்து கொண்டோம்னா வெற்றி நிச்சயம் உண்டு. இதுதான் தியானம் சொல்கிறது. தியானம் என்ன சொல்கிறது அப்படின்னு கேட்டோம்னா, ஒருநிலைப்படுத்துங்கிறது எது? இரண்டு விஷயத்தில் ஆன்மீகமயமாகவும் ஒருநிலைப்படுத்தணும், நம்ம லௌகீகமயமாக அதாவது நம்ம தொழில் விஷயத்தையும் மனதை ஒருநிலைப்படுத்தணும். அப்போ ஒருநிலைப்படுத்தினோம்னா நம்மளுக்கு நல்ல நேரம் வரும்பொழுது அந்த நல்ல நேரத்துடைய ஹைப் அதாவது சக்ஸஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக உங்களை அப்படியே மேலே கொண்டு போயிடும். நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும். அப்போ எனக்கு காலம் வர வரைக்கும் நம்ம வந்து உழைச்சுட்டே இருக்கணுமா? எஸ், காலம் வர வரைக்கும் நீங்கள் உழைச்சிக்கிட்டே இருக்கணும். காலம் வர வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்படி காலம் வர வரைக்கும் வெயிட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் வெற்றி நிச்சயம் உங்களுக்கு கூடி வரும், அதில் சந்தேகமே கிடையாது. நான் இப்படி இருக்கேனே, நான் தோல்வி விட்டுருக்கேனே, எனக்கு இப்படி இருக்கே அப்படி இருக்கேன்னு வருத்தப்படாதீங்க. உங்களுக்கென்று ஒரு நேரத்தை இறைவன் ஏற்கனவே கொடுத்துருக்கான். சப்போஸ் மிஸ் பண்ணியிருப்பீங்க, இனி ஒரு நாள் கண்டிப்பாக கொடுப்பான். எப்போ சார் கொடுக்க போகிறான்? அதுலேயும் ஒரு விரக்திப்படாதீங்க, கண்டிப்பாக கொடுப்பான். அந்த நாட்களுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். அதற்குண்டான ப்ரிப்ரேஷன், அதற்குண்டான ஓடிண்டே இருங்க. அந்த காலம் வரும்பொழுது முழுமையாக உங்களுடைய சக்திகளை பயன்படுத்துங்க, உங்களுடைய சக்திகளை சேமித்து வைங்க. ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு வேலை இல்லாத ஒரு சிற்பி, அந்த சிற்பி ரொம்ப நாள் கழித்து தனக்கு ஒரு வேலை கிடைத்தது. அப்போ அவர் என்ன பண்ணுவார் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். தன்னுடைய முழுமையான எண்ணங்களை அந்த வேலையில் காண்பிப்பார். அவர் இத்தனை நாள் வேலை இல்லையே, அப்பா வேலை கிடச்சதே அப்படி பண்ணுவாரா? தன்னுடைய முழுமையான திறமைகளை அந்த சிற்பத்தில் காண்பித்தார். அந்த கோயில் கும்பாபிஷேகம் ஆகிட்டு கோயிலில் 10 பேர் வந்தால் அதில் 3 பேர் மற்ற இடத்திற்கு இவரை ரெஃபர் பண்ணாங்க. அப்போது உங்களுடைய முழுமையான திறமையை ஒரு இடத்துல காண்பிக்கும் பொழுது அது வெற்றி ஆகிறது இல்லையா? இந்த வெற்றி ஆகிறதுக்கு உங்கள் லக்னத்தில் அந்த பலம் இருக்கணும்.
அந்த லக்னத்துக்கு உண்டான பலம் கிடைக்க தான் குரு வழிபாடு ரொம்ப முக்கியம்னு சொல்கிறோம். குரு வழிபாடு ரொம்ப முக்கியம். அப்பேற்பட்ட அந்த குரு வழிபாடை விட்டுறாதீங்க. உங்கள் குருவை தேர்ந்தெடுங்க. உங்கள் வாழ்க்கையை சரியான பாதைக்கு கொண்டு போங்க. ஆன்மீகம் என்பது வெறும் பூஜை புனஸ்காரங்கள் மட்டும் கிடையாது. வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நெறியான சிஸ்டத்தை எடுத்து சொல்லக்கூடியது தான் ஆன்மீகம். இன்றைய ஆன்மீக தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ளணும் சொல்லக்கூடிய வார்த்தை, இந்த நேரத்தை பயன்படுத்தாவிட்டால் எந்த நேரத்தையும் பயன்படுத்த முடியாது. உங்கள் லைஃப்பில் ஏற்கனவே வந்த காலத்தை நீங்கள் விட்டிருந்தீங்கன்னா இனிமேல் வருங்காலத்தை விட்டு விடாதீர்கள். வாழ்க்கையில் வெற்றி பெறுங்கள். நேரத்தை கவனித்துக் கொள்ளுங்கள், வாழ்க்கை முன்னேற்றங்களை உங்களுக்கு கொடுக்கும். சரி, இன்றைக்கி அற்புதமான ஆன்மீகத்தை உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இறைவனுடைய அனுகிரகத்தில் குரு வழிபாடு வெற்றி வழிபாடாக மாறும். சரி, நம்மளுடைய விஎஸ்எம் ப்ரோக்ராம் டே டு டே லைஃப்பில் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான லைஃப் நம்பர் ஒன். நம்பர் டூ பார்த்துட்டிங்கன்னா அஸ்ட்ராலஜி டீம் ரொம்ப அழகாக வைதிக வாஸ்து நியூமராலஜி பேர் கடைக்கு வீடுகளுக்கு இது போன்ற நியூமராலஜி விஷயங்கள் வந்து ரொம்ப அழகாக எடுத்து சொல்கிறாங்க. நம்பர் டூ. நம்பர் த்ரீ பார்த்துட்டிங்கன்னா வைதிக வாஸ்து பார்க்குறாங்க, அது ரொம்ப உபயோகமாக இருக்குது. வீட்டுக்குண்டான பிளானிங் நீங்கள் அமுச்சு விட்டு அவர்கள்ட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கலாம். திருமண பொருத்தம் தேதி குறிக்கிறது போன்ற விஷயங்களும் எடுத்து பண்ணுறாங்க. பிப்ரவரி 15-16 சாது யாத்திரை. இந்த சாது யாத்திரையில் நிறையா பேர் கலந்துட்டுருக்காங்க. சாதுக்களுக்கு செய்யக்கூடிய அன்னம்பாளிப்பு, இறைவனுக்கே செய்யக்கூடிய அன்னம்பாளிப்பு மாதிரி இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள்லாம் இன்றைக்கி நம்ம பார்த்துட்டோம். மீண்டும் நாளை சந்திப்போம். வேல்வேல் முருகா, வெற்றி வேல் முருகனுக்கு ரகரோகர். உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதிட சாம்ராஜ் மகேஷ். நன்றி, நமஸ்காரங்கள்.